பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் ஸோ இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி ப்ளேஸ் ரெண்டு பேரை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் செஸ்ட் ஆயிருக்கு ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபிலேருந்து ஃபார்வர்டு ப்ளஸஸ் ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய லெவலில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதே நேரம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது வேறு வருது சிஎஸ்கே எப்போவுமே வந்து பெரிய லெவலில் வந்து ஃபியூச்சர் டீம் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுறத விட ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேடிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள வரும்போது மிகப்பெரிய லெவலில் யங் பிளேயர்ஸ் இல்லாத ஒரு டீமாக உள்ள வச்சு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு போனாங்க ஸோ அதுலேருந்தே அவங்க வந்து ஏஜ் பிளேயர்ஸ டார்கெட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாமே ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரிட்டென்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி ஓவர்சீஸ் சாய்ஸஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸ்வெல் ஃபாஃப்பு வில் ஜாக்ஸ் கிரீன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாலு பேர் இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நம்மளுடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடில் வந்துட்டு மேக்ஸ்வலில் ரிலீஸ் பண்ணால் பெரிய லெவலில் வந்து ப்ராப்ளம் வரும் ஈஸியாக அவரை வந்து உள்ளெடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து இப்போ ஃபாஃப் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மேனேஜ்மெண்ட் என்ன டெசிஷன் எடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் நம்ம ரீட்டைன் பண்ணும்போது மினிமம் மூணு வருஷம் அந்த பிளேயர் ஆர்சிபியில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதில் வந்து ஹாஃப் டூ ப்ளஸ் செட் ஆகிறான்னு தெரில அதே நேரம் சிஎஸ்கே ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆர்சிபிட்டு நீங்கள் வில் ஜாக்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறீங்களா இல்லை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற என்கொயரி நடந்திருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி இண்டிகேஷன் வில் ஜாக்ஸஸ் சிஎஸ்கே வந்துட்டு சப்போஸ் ரிலீஸ் ஆனார்னா ஆல் அவுட்டாக டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ இந்த இடத்துல நான் முதல்லே வந்து பல தடவை கத்திகிட்ருக்குறதுனால் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸ்வல் கேம் கிரீன் வில் ஜாக்ஸ் இவங்க மூணு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் இதில் ஜாக்ஸ் லாஸ்ட் இயர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தார் அதே நேரம் இப்போ கரண்ட் ஃபார்மும் வில் ஜாக்ஸ் வந்து நல்லாவே வச்சிருக்காரு ரீசண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கார் ஒன்ஸ் பேட்டிங்கில் ஃபெயில் ஆனால் கூட அதான் பவுலிங்கில் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாரு மேட்சுக்கு மேட்ச் வந்து கிரீனும் ஜாக்ஸும் கன்சிஸ்டண்டாக ஏதாவது ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு டீமுக்கு வரோம் ஸோ அந்த பிளேயர்ஸாக கண்டிப்பாக நம்ம வந்து ரூல்ல பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து நான் பேசியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இப்போது சிஎஸ்கே வந்துட்டு ஃபாஃப் பிளஸஸ் அண்ட் வில்ஜப் பிரைமரி சைட் டார்கெட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய போகுது இல்லை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபாஃப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ஃபாஃப் ஆல்ரெடி சிஎஸ்கே விளாண்ட பிளேயர் லாஸ்ட் டைமே வந்துட்டு அவங்க ஏன் ஃபாஃப் வந்து எடுக்கல அப்படிங்கிறதே நமக்கு வந்து பெரிய வந்துட்டு ஒரு டவுட்டாக தான் இருந்துட்டு இருந்தது இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு பிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாஃப்க்கு வந்து எப்படி இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் இப்போவும் வந்துட்டு நம்மளால சிபிஎல்ல ஒரு வெறித்தனமான ஃபார்மில் தான் இருக்காப்பில் ஃபிஃப்டி இன்றைக்கி கூட அவர் வந்து போட்டிருக்கிறாரு ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு சைனாக தான் தெரியுது ஸோ அவரோட ஃபார்மில் எந்த விதமான குறையும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்ற விஷயம் அடுத்தது தான் மற்றது எல்லாமே ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது வில்ஜாக்ஸ் ஸோ வில்ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஓடி சீரியஸ் ஃபைவ் மேட்ச் ஓடி சீரியஸ் நடந்தது என்ன தான் வந்துட்டு சீரியஸாக வந்து ஆஸ்திரேலியா அந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டு போயிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு வில்ஜாக்ஸ் நல்லாவே வந்து ம்ன்னிருந்தாரு ஸோ அவரை இப்போ ஆர்சிபி கிட்டேருந்து சிஎஸ்கே வந்து தாரவாக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மூவாக தான் இருக்கும் ஏன்னா ஆர்சிபியிலேருந்து சிஎஸ்கேக்கு போகிற பிளேயர்ஸ் எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்துக்கிறாங்க நீங்கள் மொய்னெலியெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் அவர்லாம் எந்த லெவலில் ரெய்னாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ளாடிட்டு இருந்த பிளேயரு ஈவன் வாட்ஸன் கூட வந்துட்டு ஆர்சிபிலேருந்து சிஎஸ்கேக்கு போய் அந்த இடத்துல என்ன மாதிரி வந்துட்டு அவர் வந்து சிஎஸ்கே ஜேர்னியிலேருந்து ரிட்டையர் ஆனாலும் நமக்கு தெரியும் மறுபடியும் வந்துட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம ஆர்சிபிளிருந்து சிஎஸ்கேக்கு தான் சாரவாக்குறமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து யோசிச்சுக்கணும் ஏன்னா வந்துட்டு ஐபிஎல் அப்படின்னு வரும்போது சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு எல் கிளாசிக்கோ லைப்ரரி அப்படிங்கிறது இருக்குது ஸோ குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த ஒரு லைப்ரரி இருந்தது இந்த தடவை அந்த ஒரு லைப்ரரி பீக்லேயே போகும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட தான் இருந்தது பிளே ஆஃப் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சிஎஸ்கே வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து அது கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ரிவென்ச் எடுக்கிறேன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் வெல் ஜாக்ஸ் அந்த ஆர்சிபிக்கு போயிட்டு சிஎஸ்கே கிங்ஸ்ட்டு ஆர்சிபி மேட்ச் விளாடும் போது நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ வந்துட்டு ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி எந்த லெவலில் வந்துட்டு ஒரு லைவரியாக இருந்தது அது எப்படி இருக்கும் ஸோ நம்மளோட ஆட்டை எப்படி போட்டிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அப்படி இருந்துட்டு ஆர்சிபி கூட நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே விளாடும் போது அந்த இடத்துல ஃபாஃபும் வில் ஜாக்ஸும் இருந்து நம்மளை ரிவன்ஸ் எடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஃபாஃபோட ஃபார்ம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த லெவலில் வந்து ஃபாஃபோட ஃபார்ம் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவரெல்லாம் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் அது மட்டும் அது ஒரு தவறான முடிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த தவறை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி பண்ணக்கூடாது பட் ஆனால் வந்து இந்த ரெண்டு பிளேயரையும் வந்துட்டு சிஎஸ்கே விடாமல் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ரிட்டன்ஷனுக்குள்ளேயே வந்து வில் ஜாக்ஸ் அப்படிங்கற அந்த ஒரு பிளேயரை அமுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் ஈவன் இந்த இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மேக்ஸ்வல் க்ரீன்னு யாரை விட்டாலும் அந்த இடத்துல சிஎஸ்கே கண்டிப்பாக டார்கெட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் யாரை வந்து சிஎஸ்கே ஜிபேக்கு கூட பரவாயில்ல ஆனால் இவங்களை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் போக போகுது ஸோ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள் மீடியாவில் ஒரு மீட் பண்ணிட்டு அனுபவம் கொஞ்சம் விடைய வருது கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் அட்மின் தேங்க்யூ டேக் கரன் பை பாய்